வணக்கம், மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி செய்யலாம். கருவேப்பிலை இல்லாத சத்து கிடையாது, அது நிறைய அயன் கண்டென்ட் உடையது. நம்ம வந்து சாப்பாட்டுல இருந்தா எடுத்து போட்டுறோம். இந்த மாதிரி செஞ்சோம்னா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லிக்கு போட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இட்லி பொடி மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இதுக்கு நான் இப்போ வந்து நல்ல ஒரு முத்தனை தான் எனக்கு கிடைச்சிதுங்க, அது வந்து நல்லா கழுவி ஒரு 5 ரூபாய் கருவேப்பில வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு 1/4 டம்ளர், உளுந்து 1 முக்கா, ஒரே 1 ஸ்பூனு தனியா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம், 4 மிளகு, 4 சீரகமும் சேர்ப்பேன். நான் வறுக்கும் போது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகிறேன். கருவேப்பிலை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஈரம் போக தொடச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒரு சின்ன கடாயில், ஒரு கடாயில போட்டு சின்ன தீயில வச்சிருவேன். அது அப்படியே வறுக்க வறுக்க மொறுமொறுன்னு ஆயிடும். நான் காமிக்கிறேன். இப்போ நான் சின்ன தீயில வச்சு போட்டிருக்கேன். இந்த பாருங்க, நான் போட்ட கருவேப்பிலை நல்லா அதை இப்படி இந்த அளவுக்கு வறுத்தணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பும் உலந்த மிளகாயும் வறுத்துட்டேன், செவந்துடுச்சுங்க. எல்லாமே ஒரு கொஞ்சமான தீயில வருங்க, ஏன்னா மேலே வந்து செவந்துடும், உள்ள செவராது. இந்த மாதிரி செவந்தெடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து வறுத்துருக்கேன். உளுந்தும் நான் சின்ன தீயில தான் வச்சு வறுக்கிறேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா செவந்து வரும். இப்போ இதை செவந்த உடனே எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது நான் தனியா அதெல்லாம் வறுக்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இந்த பாருங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் மணத்துக்காக. ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கேன், 4 மிளகு, அவ்வளோதாங்க. இது மொத்தத்தையும் நான் இப்போ வறுத்துட்டு போட்டு தான் அரைக்க போகிறேன். பாருங்க, பொன்னிறம் ஆனவுடனே உளுந்தையும் எடுத்துறேன். பெருங்காயம் தான் கட்டு பெருங்காயம் யூஸ் பண்ணலாம், எங்கள் வீட்டில் இல்லை. இந்த பொடி பெருங்காயமே 1/2 ஸ்பூன், ரொம்ப போட்டுறாதீங்க, கசக்கும், போதும். இது லைட்டாக வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம். இதுலேயும் 4 உப்பு தேவைக்கேற்ப, இருக்க பொடிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. உப்பு 10 நாள் நம்ம சேர்த்துக்கலாம், அதிகமாக போட்டுட்டோம்னா கரிஞ்சிடும். உப்புல சில ஈரப்பதம் இருக்கும், அதனால இந்த மாதிரி லேசா வறுத்துடலாம். மிளகாய் சீரகமும் பொரிஞ்சிச்சு, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. இப்போ நான் இதுல என்ன போட்டிருக்கேன், 1/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 6 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, அப்புறமா தனியா 1/2 ஸ்பூன். இது மொத்தத்தையும் வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் மிக்சியில் போடுறேங்க. பருப்பெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் போட்டு கரக்கரன்னு பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கரக்கரன்னு பொடிச்சிட்டேன். இப்போ இது மேலே நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்க போகிறேன். சுவையான கருவேப்பிலை பொடி தயார். இதனுடைய மனத்துக்கு குழந்தைங்க கண்டிப்பாக அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை தாளிக்கரிச்சே நீங்கள் நல்லெண்ணெயில் கடாயில் விட்டு கடுகு உளுத்த பருப்பெல்லாம் போட்டுட்டு எப்படி நம்மளாம் வெரைட்டி ரைஸுக்கு தாளிப்போம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெய் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த பொடியை 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலரிட்டு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்புங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும், அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சிருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.